முழு உலகத்திற்கும் குளோரோஃபார்ம் என்ற மயக்க மருந்தை கண்டுபிடித்தவர் சர் ஜேம்ஸ் யங் சிம்சன் அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. உமது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு எது? அவர் சிறிதும் தாமதமின்றி உடனடியாக பதிலை சொன்னார். என்ன அது? என் அன்புள்ள மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவை நான் கண்டுபிடித்ததே மாபெரும் கண்டுபிடிப்பு என்றார் அவர். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்களா? ஜான் ஆர்மாட் அவருக்கு 20 வயது. 1886 வருடம் அவர் ஒரு நற்செய்தி கூட்டத்திற்கு சென்றிருந்தார். அங்கே சீடீஸ்டர் என்ற தேவ மனிதர் இயேசு கிறிஸ்துவே உலக இரட்சகர் என்பதை மிகவும் தெளிவாக எடுத்துரைத்து கொண்டிருந்தார். அவர் வேதத்திலிருந்து எடுத்துரைத்த வசனங்கள் ஒவ்வொன்றும் ஜான் ஆர்மாட்டின் உள்ளத்தில் கிரியை செய்ய ஆரம்பித்தன. அன்றே தன்னை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவை கண்டு கொண்டார். உள்ளத்தில் வந்த இயேசுவை உலகமெங்கும் அறிவிக்க ஆவல் கொண்ட இவர் மாணவர்கள் மத்தியில் பெரும் ஆன்மீக எழுச்சியை ஏற்படுத்தினார். இதன் மூலம் மாணவர்கள் தன்னார்வ இயக்கம் உருவாகவும் காரணமானார். 1900 இந்த தலைமுறையில் உலகிற்கு நற்செய்தி என்ற தலைப்பில் மிகப்பெரிய சொற்பொழிவுகளை பல இடங்களில் நிகழ்த்தினார். 1910 எடின்புரோ கூட்டம் இவரால் ஏற்பாடு செய்யப்பட்டது. சுமார் 1200 மக்கள் 160 மிஷினரி ஸ்தாபனங்களிலிருந்து இதில் கலந்து கொண்டனர். அக்காலகட்டத்தில் உலகமெங்கும் பயன்படுத்தப்பட்ட முக்கியமான சுவிசேஷராகவும் OMCA-வின் மிகப்பெரிய பொறுப்பை வசித்தவராகவும் தன் பணிகளை சிறப்புடன் ஆற்றினார். 1946 அனுமதிக்கான நோபல் பரிசையும் தனது 81 வயதில் பெற்றார். முழு உலகத்திற்கும் இயேசுவை தனது முதுமையிலும் அறிவித்து முழு திருப்தியுடன் இறைவன் பாதம் சென்றடைந்தார். அன்பரே, முழு உலகத்திற்கும் நற்செய்தி அறிவிக்க முன் வருவீரா? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு உலகிற்கு நற்செய்தி சொல்ல வேண்டுமானால் அதை உன் குடும்பத்திலிருந்து ஆரம்பி. குயவனின் கரங்களில் ஆண்டவரே, அகில உலகமும் இரட்சிக்கப்பட அடியவனாகிய என்னையும் ஆட்கொண்டு வழிநடத்தும்.